மகளிர் பிஜிஎம்ல ஃபஸ்ட் டைமாக ஓட்டிங் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டுக்கு ஓட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். உங்களோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அரினா அலிசஸ் அப்படின்னு ஒரு புது ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. கீழே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ரவுண்ட் 1 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ரவுண்டோட முடிய போகிறது கிடையாது. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஒரு மேட்ச் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அரினா ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பிஜிஎம்ஐ ட்ராஃபி வந்து கிடைக்கும். அதே மாதிரி 2 மேட்ச் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அரினா ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு 10 பிஜிஎம்ஐ ட்ராஃபி வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே கீழே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துட்டு கிளாசிக் கான்கிரேர் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்டும் சேம் டைம் பீரியட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்குவாடில் ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 15 பிஜிஎம்ஐ ட்ராஃபி கிடைக்கும். அதே மாதிரி 2 மேட்ச் நீங்கள் சேர்ந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 15 ட்ராஃபி வந்து கிடைக்கும். இந்த ட்ராஃபியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது பிஜிஎம்ஐ ஸ்டேட் சாம்பியன் ரவுண்ட் 1 அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 10 ஸ்டேட்டோட பாப்புலாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அவுட்ஃபிட்டை வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு அண்ட் அதே மாதிரி ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஸ்டேட்டோட வந்துட்டு பாப்புலாரிட்டி உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு எப்படி ஓட்டாக கவுண்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு தானே, இதில் வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடோட ஒரு பாப்புலாரிட்டி ரெடியும் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஓட்டாக வந்து கவுண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்துட்டு 20ஆம் தேதி வரைக்கும் வந்து போகுது. இந்த 20ஆம் தேதிக்குள்ளாடி வரைக்கும் வந்துட்டு எந்த ஸ்டேட்டுக்கான பாப்புலாரிட்டி அதிகமாக ரெடியும் பண்ணுறாங்களோ, புரியுதில்ல, அதிகமாக வந்துட்டு எந்த ஸ்டேட்டோட பாப்புலாரிட்டியை ரிடீம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகும். இதில் இருக்கிற இப்போ 10 ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்களே, இதில் இருக்கிற அந்த டாப் 5 அதிகமாக ஓட்டு வாங்குற அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அடுத்த ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதில் மேபி வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெட்டரான ஏதாச்சும் விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டு முடிஞ்சு அதுலேருந்து ஒரு 3 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டு போகலாம். அந்த 3லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் வின் பண்ணி கடைசி ரவுண்டுக்கு வந்து போகும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ரன் ஆகுது மக்களே. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்குன்னா உங்களோட ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு நீங்கள் ரிடீம் பண்ணணும் அப்படினாலும் ரிடீம் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒன்லேயும் வந்துட்டு தமிழ்நாடோட பாப்புலாரிட்டி வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னா அவுட்ஃபிட்டை வந்து ரிடீம் பண்ணி டிஸ்பெண்டல் கூட வந்து பண்ணிக்கோங்க மக்களே. உங்களில் 2 பேருக்கு ஃப்ரீயாக இக்னிஸ் எக்ஸ்யூட் வந்து கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம காலில் இக்னிஸ் எக்ஸ்யூட்டோட கிரியேட் ஓப்பனிங் வந்து பண்ணியிருந்தோம்ல, அரௌண்ட் ஒரு 7000 யூஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். 133 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 275 இருக்குது. நான் அதுக்கப்புறம் அந்த கிரியேட் ஓப்பனிங் வந்து கன்டினியூ பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று யூஸே வந்து கிடையாது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 15 ஸ்பின் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆகிடும். 15 ஸ்பின் அப்படின்னா டெய்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்ம 10 யூசி வந்து கொடுத்தா போதும். இன்னும் ஒரு 15 வந்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 150 யூசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்துட்டு 300 ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு 15 நம்ம 10 யூசி ஸ்பின் பண்ணி 15 அப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸ்யூட்டை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த எக்ஸ்யூட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு மக்களே. இது நமக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம காட் ஆஃப் ரெவன் ப்ரோ இருக்காருல, அவர் வந்துட்டு நம்ம கிஃப்ட் வந்து பண்ணியிருக்காரு. இது மட்டும் வந்து கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கிஃப்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மெயில் செக்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு கிஃப்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க, காட் ஆஃப் ரெவன். ஓகே, அதில் டேப் பண்ணோம் அப்படின்னா ஓகே அதில் எல்லாம் பார்க்க முடியாது, கலெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே, இனிவே நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே கலெக்ட், ஓகே வர்ற மாதிரி மக்களே. தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஆசம் கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஓகே கலெக்ட் பண்ணிப்போம். யூ ஹாவ் இக்னிஸ் எக்ஸூட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க மக்களே, வர்ற மாதிரி வேற மாதிரி. இட்ஸ் ஓகே, வேற லெவல் மக்களே, செம்மையாக இருக்குல்ல எக்ஸூட்டு. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி காலிலே வந்து ஸ்பின் பண்ணிட்டார் மக்களே, ஆல்ரெடி வந்துட்டு அவர் ஸ்பின் பண்ணி அவர் இந்த எக்ஸூட்டை எடுத்துட்டாரு. இங்கே பாருங்க, நான் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, மேல் செட்டில் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு மேலை விட வந்துட்டு ஃபீமேல் தான் வந்துட்டு எனக்கு ஃபீமேலை விட வந்துட்டு மேல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தல உங்களில் 2 பேருக்கு ஃப்ரீயாக எக்ஸூட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மக்களே. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது வந்துட்டு இந்த ஒரு கிரியேட் ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகும், நியூ இக்னிஸ் எக்ஸூட் கிரியேட் ஓப்பனிங் அப்படின்னு. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் மக்களே. நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதே மாதிரி கிரியேட் ஓப்பனிங்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்துட்டு நீ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க மக்களே. எப்போ வந்துட்டு 1K லைக் வந்து ரீச் ஆகுதோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸூட் கிவ்அவே. எப்போ வந்துட்டு 2K லைக் ரீச் ஆகுதோ அடுத்து வந்துட்டு செகண்ட் எக்ஸூட் வந்து கிவ்அவே. 2K லைக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும் மக்களே. நீங்க வந்துட்டு லைக் பண்ணிட்டு சிம்பிளா வந்துட்டு உங்களோட பிஜி மேடி இருக்குல்ல, பிஜி மேடி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 5154290938. இதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் கேப்ஷன் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்ஷன் வந்து போட்டுட்டு உங்களோட பிஜி மேடி வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க மக்களே. வந்துட்டு கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெண்டு விஷயம் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஜி மேடி இருக்குல்ல அதை கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு யார் வின்னரோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்களோட இன்கேம் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கிரியேட் ஓப்பனிங் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா கிரியேட் ஓப்பனிங்கும் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பின்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மக்களே கண்டிப்பாக வந்துட்டு இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. எக்ஸூட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸூட் உங்களுக்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.